வித்தியாசமான ஒரு செலக்டிவான கான்செப்ட்லாம் அடிக்கிறதுக்கு நம்ம விஜய் ஆண்டனி அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. ஒரு வெர்சட்டைலான பர்சன் இவர். ஸோ இப்போ ரீசெண்டாக கோடியில் ஒருவன் அப்படின்ற படத்தில் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ இந்த படம் சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகும், அதோட அப்டேட்டும் சொல்லுவோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் விடியமும் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ண நம்ம பாலாஜி அவர்கள் நம்ம விஜய் ஆண்டனி வச்சு ஒரு மூவி பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இந்த மூவிக்கு யார் ஜோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரித்யா சிங் அவர்கள் தான் வந்து ஜோடியாக ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மூவிஸ் தான் தமிழில் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச நம்ம மனசில் நச்சு நங்குற மாதிரி நின்றுட்டாங்க நம்ம ரித்யா சிங் அவர்கள். ஸோ நம்ம விஜய் ஆண்டனியும் நம்ம ரித்யா சிங் அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுற போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மாதிரியே தெலுங்குலேயும் வந்து பிக் பாஸ் ஷோ வந்து போயிட்டுருக்கு இல்லையா. 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ வரைக்கும் பிக் பாஸ் ஷோ போயிட்டுருக்கு. ஸோ 17 யார் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஜூனியர் என்டிஆர் அவர்கள் தான். ஸோ இவருக்கு அப்புறம் 2018 நம்ம நானி அவர்கள் ஹோஸ்ட் பண்ணாங்க. 1920 பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அவர்கள் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து நாகார்ஜுனா அவர்கள் ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கனால ஓகேப்பா அந்த 2021 என்னால் ஹோஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இந்த இடத்த யார் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பாகுபலி ஸ்டார் நம்ம ராணா அவர்கள் தான். ஸோ இவர் தான் வந்து இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண போகிறாரா. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்பர் 1 யாரி அப்படின்ற ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணாராம். ஸோ இப்போ வந்து இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அண்ட் இவர் வந்து ஒரு பாகுபலி ஃபேம் ஸ்டார் இல்லையா. ஸோ அதனால் இவர் வந்து இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு.